பாதிப்பு குழந்தைங்களுக்கு பெரியவங்களை விட அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப குறை பிரசவ குழந்தைங்களாம் அவங்களுக்கு பசியும் தெரியாது தாகமும் தெரியாது. அப்போ நம்ம தான் 5 கிளாஸ் தண்ணியெல்லாம் எந்த குழந்தையும் குடிக்காது. அதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி வாட்டரு இளநீர், ஸோ நம்ம ஜூஸ் கொடுத்தோம் அப்படின்பாங்க. ஆனால் ஆக்சுவலி இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிநயா. இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா டாக்டர் மிஸ்ஸஸ் சிதம்பரம், பீடியாட்ரிஷியன். டாக்டர் வந்து என்எம்சியில் கிட்டத்தட்ட 27 இயர்ஸாக பீடியாட்ரிக் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி மேடம் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேயும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேடம் கிட்ட நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, சம்மரோட இம்பேக்ட், அதாவது சம்மரோட தாக்கம் குழந்தைங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை பற்றி மேடம் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சில டவுட்ஸும் கேட்க போகிறோம். வாங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம். நான் டாக்டர் சிதம்பரம். மிஸ் அபிநயா சொன்ன மாதிரி ஏர்லியர் நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன். அங்கேருந்து ரிட்டையர் ஆன பிறகு நான் வந்து நியூ மெடிக்கல் சென்டர் ஜாயின் பண்ணிட்டேன் ஆஸ் அ பீடியாட்ரிஷியனாக. இங்கே வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து வெயிலோட பாதிப்பு, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வெயில்னு பார்த்தீங்கன்னா அது ஆல் ஏஜ் குரூப்ஸ், அதாவது குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த வெயிலோட பாதிப்பை நம்ம பார்க்க முடியும். இதிலேருந்து நம்ம எப்படி இவர்களை வந்து காப்பாற்றுறது, எப்படி அவங்களுக்கு நல்லது செய்கிறதுன்னு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. இந்த சம்மர், அதுவும் இந்த டைமில் சம்மர் ரொம்ப இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம குழந்தைங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது? மேம், அடல்ட்ஸ் மேனேஜ் ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து தாகம் எடுத்தால் தெரியுது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் குழந்தைங்க வந்துட்டு எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ நம்ம எப்படி ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்கள இந்த சம்மர் சீசனில் நம்ம மேனேஜ் பண்ணுறது? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த வெயிலோட பாதிப்பு குழந்தைங்களுக்கு பெரியவங்களை விட அதிகமாக இருக்கும். அதே வெயிலில் தான் இருக்கும், பட் இம்பேக்ட் வந்து ஹெவியாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, வெயிட் டு பாடி சர்ஃபஸ் ஏரியா. இப்போ நீங்கள் பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அது 3 கிலோஸ் இருக்கும், பட் அதோடைய லென்த் வந்து ஒரு 50 சென்டிமீட்டர்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட்டு 16 times பர்த் வெயிட். ஸோ அவ்வளோ பாடி சர்ஃபஸ் ஏரியாவுக்கு அந்த குழந்தையோட வெயிட் வந்து 3 கிலோ தான். பட் நீங்கள் ஒரு அடல்ட் எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து 50 கிலோ வெயிட் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹைட் 150 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் இட் இஸ் ஒன்லி 3 times. ஸோ அவங்களுடைய பாடி வாட்டர் லாஸ் வந்து கம்பேர்ட் டு அ சைல்டு ஆர் அ நியூ பார்ன் இஸ் மச் லெஸ். அதனால் நம்ம அதை வந்து நம்ம கவனித்து செயல்படணும். இல்லைன்னா குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக ஒரு டீஹைட்ரேஷனுக்கு போயிடுவாங்க. ஓகே மேம். அவங்களால சொல்லவும் முடியாது. எஸ் மேம், எனக்கு தண்ணி தாகம் எடுக்குன்னு கூட. இப்போ ரொம்ப குறை பிரசவ குழந்தைங்களாம் அவங்களுக்கு பசியும் தெரியாது தாகமும் தெரியாது. அப்போ நம்ம தான் வந்து அதை கிட்ட இருந்து கவனித்து யூரின் அவுட்புட் எப்படி இருக்குது, அது பால் நல்லா குடிக்குதா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனித்து பார்த்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியும். எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்கிற ஒரு விஷயம், வெயிலில் நல்லா விளையாடுவாங்க, நல்லா வேர்த்து கொட்டி விளையாடுவாங்க, குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்து ஐஸ் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் வாட்டரையோ ஜூஸையோ கடகடன்னு எடுத்து குடிப்பாங்க. ஸோ சாதாரணமாக ஒரு பேரண்ட்டுக்கு அது ரொம்ப பயமாக இருக்கும் இப்படி இருக்கும்போது. பட் அது வந்து அட்வைஸ் இல்லை மேம், அப்படி பண்ணால் குழந்தைங்க ஏதாவது ரொம்ப பாதிப்பாங்களா இந்த டைமில், இல்லை அது வந்து மேனேஜபிளாக இருக்குமா? இல்லை, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தேர்ஸ்ட் தெரியுது, வெயிலில் விளையாடின உடனே அந்த வாட்டர் லாஸ்னால தேர்ஸ்ட் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வீட்டுள்ளே ஓடி வந்து தண்ணி குடிப்பாங்க. ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் நம்ம வந்து சாதாரண தண்ணி பாயில்டு வாட்டர் அது கொடுக்கறது தான் ப்ரிஃபரபிள். அவங்களோட தண்ணியோட ரிக்குவயர்மெண்ட்டும் நம்ம பார்த்து கொடுக்கணும். இப்போ ஒரு 10 kg சைல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 1000 ml ஆவது வாட்டர், அதாவது 5 கிளாஸ், அந்த 5 கிளாஸ் தண்ணியெல்லாம் எந்த குழந்தையும் குடிக்காது. அதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி வாட்டரு இளநீர் எலக்ட்ரால் ஓஆர்எஸ் சொல்யூஷன்ஸு பிளெயின் மோர் பட்டர் மில்க்
அப்புறம் பால் அந்த மாதிரி கொடுத்து நம்ம வீடு கட்டலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க மேம், குழந்தைங்க வந்து ஒரு 2.5 கிலோ 3 கிலோ இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து அந்த வாட்டர் லெவல் இம்பேலன்சிங் வந்து இருக்கும், அது வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியும். சில குழந்தைங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அண்டர்வெயிட்டடாக இருக்கும்போது அவங்கள வந்து ரொம்ப ரேப் பண்ணி அவங்களுக்கு ஹீட் கண்ணர் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மேம். ஸோ அவங்க எப்போவுமே ஹீட்டாக வச்சுக்கணும் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹீட் டைம்லாம் அந்த குழந்தைங்கள அந்த மாதிரி ரொம்ப ரேப் பண்ணி வைக்கிறது வந்து அட்வைசபிளா மேம், இல்லை அவங்க வந்து தைரியமாக ஒரு எக்ஸ்போசிவாக இருக்கலாம் அந்த மாதிரி? டெஃபினட்டாக அது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ஸ்வாட்லிங் வந்து ஹாட் வெதரில் ஹீட் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடும், ஹீட்டு வந்து போகவே போகாது உடம்பு விட்டு. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏன் நம்ம அந்த ஹீட்டை பார்த்து பயப்படணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்வெட்டிங் நடக்குது, இல்லைன்னா ஒரு டிசினஸ்ஸு, ஒரு ஃபெயிண்டிங், ஒரு ஹெட்ஏக், விளையாடிக்கிட்டே இருப்போம் குழந்தை உள்ளே வந்து எனக்கு தலையை ரொம்ப வலிக்குது அப்படிமா. நம்ம அந்த அந்த அது வெயிலோட பாதிப்புன்னு தெரியாமல் இது வேறு ஏதோ காரணம் அப்படின்னு நினச்சிப்போம். பட் இது எல்லாமே வந்து சயின்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம இந்த சயின்ஸ் எல்லாம் ஆக்ரவேட் பண்ணக்கூடாதுன்னா லைட் க்ளோதிங் தான் பெஸ்ட்டு. அண்ட் அந்த குழந்தைங்கள வந்து ஒரு வெயில் இல்லாத இடத்துக்கு, அதாவது ஒரு ஷேடு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும், வாட்டர் கொடுக்கணும், ஜூஸ், இந்த ஜூஸை வந்து பார்த்து கொடுக்கணும். இந்த ஏரேட்டட் ஜூஸஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அதில் வந்து ஒரு 100 ml ஜூஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலே ஒரு 2.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் சுகர் இருக்குது. ஸோ நம்ம ஜூஸ் கொடுத்தோம் ஜூஸ் கொடுத்தோம் அப்படின்பாங்க, ஆனால் ஆக்சுவலி இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதுக்கு பதிலாக நீங்கள் டெண்டர் கோகோனட் வாட்டர், வாட்டர், பட்டர் மில்க், வெறும் எலக்ட்ரால், ஓஆர்எஸ் சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஹைட்ரேஷனையும் மெயின்டைன் பண்ணும். இப்போ நார்மலாக ஒரு வெயிலில் ஒரு ஸ்வெட்டிங்னா வாட்டர் மட்டும் வெளியே வராது, வாட்டர் வந்து எப்போவுமே துணைக்கு சால்ட்டையும் கூட்டுக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டு வந்து இட் இஸ் சால்ட்டி, ஏன்னா கூட வந்து இந்த சோடியமும் சேர்ந்து வெளியே வருது. ஸோ வெறும் தண்ணி மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் அட்வைசபிள் கிடையாது. இது எஸ்பெஷலி வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி, அவங்க வந்து தண்ணி குடித்தா சரியாயிடும் தண்ணி குடித்தா சரியாயிடும்னு பாட்டில் பாட்டிலாக குடிப்பாங்க. பட் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ஆகும்னா சோடியம் ரொம்ப கம்மியாக போய் அட்மிஷன் ஸ்டேஜ் ஹைப்போநெட்ரிமியான்னு சொல்லுவோம் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் அது வந்து பேலன்ஸ்டாக நம்ம கொடுக்கணும். பொதுவாகவே ஜுரம் வந்ததுனாலே மதர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து தலை மட்டும் ரொம்ப சுடுது அப்படிம்பாங்க. இது எஸ்பெஷலி வந்து வெளியிலலாம் அட்டன் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஏர்லி மார்னிங் தான் பெஸ்ட்டு. நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணும்போது தண்ணி கொடுத்தா அவங்க எதுக்கு போவாங்க, ரெஸ்ட் ரூமுக்கு போகணும், அதெல்லாம் வசதி இருக்காதுன்ட்டு தண்ணியே குடிக்க மாட்டாங்க.